பெண்கள் ஆண்களுக்கு இமாமத்து செய்யலாமா அப்படினு சொல்லி கேக்குறாங்க. பெண்கள் ஆண்களுக்கு இமாமத்து செய்ய முடியாது. ஏன் அப்படினு கேட்டா இமாமத்து அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள், நிர்வாகம் செய்து வழிநடத்துவது. நிர்வாகம் வழிநடத்துறதுன்னா நான் ஆர்டர் போடுறது, கட்டளையிடுறது, அதுக்கு மற்றவங்க கட்டுப்படுறது, அப்படி அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் கையில் தான் கொடுத்துருக்குறோம். பெண்ணை ஒரு ஆண் நிர்வகிக்க வேண்டும், இதுதான் முறைன்னு எல்லாம் சொல்கிறான். இது இந்த நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக நம்ம உலகியல் ரீதியான நிர்வாகத்தையும் குறிக்கும், அதே நேரத்தில் இமாமத்து செய்கிறதையும் குறிக்கும். ஏன் அப்படின்னா இமாமத்துங்கிறதும் ஒரு வகையில் நிர்வாகம் தானே, அது தலைமை பொறுப்பு தானே. அவர் முன்னாடி நின்று கமாண்ட் பண்ணுறார், தக்பீர் கட்டுங்கிறார் நம்ம தக்பீர் கட்டுறோம், ருக்கூக்கு போங்கிறார் நம்ம ருக்கூக்கு போகிறோம், சலாம் கொடுக்குறார் நம்மளும் சலாம் கொடுக்குறோம். அப்போ அவரை பின்தொடர்ந்து நம்ம செய்கிறோம்னா அவர் நம்மளை வழிகாட்டுறாரு, நம்மளை இயக்குகிறார், நம்மை நிர்வகிக்கிறார்னு அர்த்தம். அப்போது ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் என்றால் பெண்கள் அந்த வேலையை அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் பெண்கள் பெண்களுக்கு செய்து கொள்ளலாமா என்றால் தாராளமாக செஞ்சுக்கலாம். பெண்கள் மட்டுமே இருக்கிறாங்க, அந்த குழுவில் யார் யார் இயக்கிறது, அவங்கள ஒருத்தர் தானே இன்னொருத்தர் இயக்கி ஆகணும். ஆணும் பெண்ணும் இருக்கிற சபையில் தான் ஆணை பெண்ணை யார் இயக்குவதோ ஆணை யார் இயக்குங்கிற கேள்வி வருகிறது. ஆண்களே இல்லை, வெறும் பெண்கள் மட்டும் இருக்கிற சபையாக இருந்தால் பெண்கள் அவர்களாக அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இமாமத்தை செய்து கொள்ளலாம். அதை தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் நமக்கு ஹதீஸ்களில் கிடைக்கவில்லை.